ஐயா 6/3/2021 சசங்கத்துல நீங்க கண்ணாடியை வச்சு ஆன்ம பொருளுக்கு விளக்கம் கொடுத்ததுல இருந்து நான் புரிந்து கொண்டது என்னன்னா, ஆன்ம பொருள் அப்படிங்கிறது ஒரு கண்ணாடி மாதிரி. கண்ணாடி எப்படி பிம்பங்களை பிரதிபலிக்கின்றதோ அந்த மாதிரி ஆன்ம பொருள் பிரதிபலிக்கின்ற பிம்பங்கள் தான் இந்த பிரபஞ்சம் உட்பட நாம், நமது எண்ணங்கள், உணர்ச்சிகள் அனைத்துமே என்பதுதான். அதாவது நான் எழுந்த பின் நிகழ்பவை அனைத்தும். இந்த வகையில் தான் நான் புரிந்து கொண்டேன் ஐயா. இது சரியா ஐயா? அற்புதம், பர்ஃபெக்ட். சந்தேகமில்லாமல் நம்மையும் சேர்த்து இப்போதானே சொல்லிகிட்டே இருக்கேன், அதே தான் விளக்கின்றே இருந்தேன், அவங்க கரெக்டாக அதே தான் கேட்டிருக்காங்க. நான் என்பதே தனியாக சாம்ராஜ்யம் நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு திரை. ஸ்டாப் ஷேரிங் பண்ணும். நான் என்பதே காத்தால நீங்க அப்படியே தூக்கத்தில் இருக்கும்பொழுது வெறும் பிரதிபலிக்கும் சக்தி ஆன்மப்பொருள் மயமாக தான் தானாக தன்னையே பிரதிபலித்துக் கொண்டிருப்பதுதான் நாமாகவும் நம்மை உறங்க வைத்து தானாக வைத்து இருக்கின்றது. எப்போ தூக்கத்துல, இப்ப வந்து மொல்லமா இவர் புரிய போறாரு. பிரதிபிம்பம் கழிச்சுன்னு வரப்போகுது. பிரதிபிம்பத்தோட அதை அடையாளப்படுத்திக் கொள்ளுதல், அதோட ஐடென்டிஃபை செய்து கொள்ளுதல். சரி, அந்த ஐடென்டிபிகேஷனுக்கு ஒரு தேர் ஓடுவதற்கு அச்சு போல எல்லா அடையாளப்படுத்திக் கொள்வதற்கும் திரையாக இருப்பது சுவாசித்தல், உயிர் திருத்தல், உடலுடன் இருத்தல். தனி ஜீவனாக, தனி மனிதனாக நாம் சார்ந்து கொள்வதற்கு, பிடித்து கொள்வதற்கு, பிரதிபிம்பமாக தனித்து வெளிப்படுவதற்கு நான் வந்து உற்பத்தி செய்வது அந்த பிரதிபிம்பமான பிரதிபிம்பத்துல முதல்ல உற்பத்தி செய்யறது என்னன்னா உருவத்தங்க, ஸ்தூல உருவத்தை. ஆனா அது கடைசி மாதிரி தெரியுது, ஆனா முதல்ல அதுதான். தேகம் ஆன்மா என்கின்ற, பரம்பொருள் என்கின்ற, உள்கடந்து ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கின்ற மௌனம் அச்சலம் என்கின்ற விபரீதமான புத்தி. தேகம், தேகம் தான் அது, தேகம் தான் உண்மை பொருள். தேகம் சத்தியமானது, உயிர் சத்தியமானது, மூச்சு சத்தியமானது. அதற்கப்புறம் அது ஆணு பெண்ணு கதாபாத்திரங்கள்லாம் அதுல மிக்ஸ்டு, அதெல்லாம் உள்ள வச்சிருக்கு. புரியுங்களா? ஒவ்வொரு ஷெல்ஃப்ல வச்சிருக்கு. மனம்ன்ற ஷெல்ஃபுக்குள்ள ஒரு பொந்துக்குள்ள ஏகப்பட்டதை வச்சிருக்கு. புத்தின்றதுல உணர்ச்சிகளை பழைய பதிவுகளா நான் வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா முன்னோடியா ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, தியேட்டர்ல வந்தவுடனே என்ன பண்ணுவாங்க, கம்ப்ளீட்டா வந்து வெளியதெல்லாம் அடைச்சிருவாங்க, இருட்டு மயமாக்கிடுவாங்க. தியேட்டருக்குள்ள நீங்க வந்த உடனே வாசக்கதவெல்லாம் அடைச்சு இருட்டா இருக்கும். ஜஸ்ட் நீங்க போய் பார்த்தீங்கன்னா டிம்மு லைட்ல தர மாத்திரம் தெரியும், ஒரு டிம்மு லைட் மாத்திரம் எரிஞ்சிருக்கும். நீங்க அங்கங்க சீட்டை பார்த்து அவர் டார்ச் அடிச்சு நம்மளை கொண்டு போய் உட்கார வைப்பார். நம்மளுக்கு அலாட் பண்ண சினிமா டிக்கெட் அந்த சேர்ல கொண்டு போய் உட்கார வைப்பார். அதை அப்படியே தட்டி தடவிட்டு அப்படியே போவோம். அந்த மாதிரி மொத்த அமைப்பும் வந்து தூக்கத்திலிருந்து வெளிப்படுது. ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள நீங்க உங்க சீட்டை பார்த்து போற மாதிரி உங்க எண்ணத்தை தேட போறீங்க. உங்க கதை கருவான உணர்ச்சிகளை சேர்ந்து நான் வந்து பெரிய படத்தை விரிக்க போகுது. உங்க உடம்புக்குள்ளேயே விரிச்சுக்கிட்டு இருக்க போகுது. உங்க உடம்பு வந்து ஒரு மூவிங் சினிமா தியேட்டர். பிரபஞ்சத்துல தனித்தனியா ஒவ்வொருத்தரும் வந்து எங்க ப்ரொஜெக்ட் பண்றோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம உள்ளேயே ப்ரொஜெக்ட் பண்றத வெளியிலயும் அதுக்கு கன்கார்டிங்கா உடன் சத்தியமாக இருப்பது போல் உலகமும் சத்தியமாயிக்கிட்டே இருக்கும். உங்களை சினிமா தியேட்டருக்குள்ள அழிச்சிட்டு போறவர் உங்களுக்கு ஒரு டிக்கெட்ல நம்பர் போட்டிருக்குன்னா, A10 ஒரு சீட்டு நம்பர் போட்டிருந்தா A10 கரெக்டா அழிச்சிட்டு போறாருல்ல. அத போல உங்க பெயரு, உங்க வடிவம் அப்படின்றது ஒரு திரை போல. நான் வந்து நான் வரவே தெரியாது, நான்னாலதான் இந்த ஐடென்டிபிகேஷனே நடந்துட்டு இருக்கு. இதுதான் பிரதிபிம்பம்.